ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டடி டேபிள் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கீழேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் தான். இங்கே வந்துட்டு என்னுடைய ஜேர்னல் நோட்ஸ், ட்ராயிங் நோட்ஸ் இருக்குது. அந்த சைட் வந்துட்டு என்னோடய சேவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது தான் என்னோடய பேக், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுனால வந்துட்டு தேவையில்லாத நோட்ஸ்லாம் வந்து இந்த சைடும் தேவையானதெல்லாம் வந்து பேக்லேயோ வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேபிளில் வந்து திருக்குறள் புக் வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு எது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் வைக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜியாமெட்ரி பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, குட்டி குட்டி நோட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கீழெல்லாம் பார்த்தாச்சு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வந்து இங்கே ஆர்கனைசரில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் போது திருக்குறள் புக் வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி மெமரிஸ்க்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போது இது ஜாலியாக ரீட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஆர்கனைசர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கணும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டாப்லர் பின் இருக்குது, அப்புறம் வந்து பின் இருக்குது, அப்புறம் வந்து லெட் இருக்குது, ரெண்டு லெட் வச்சுருக்கேன். ஸோ வந்து எதாவது எழுதி பார்க்கறதுக்காக நம்ம பென்னே யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இங்க் வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போயிடும், அது மட்டும் இல்லாமல் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் பென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து பிளாக் கலர். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ், நார்மலான ஸ்கெச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து குட்டியாக சும்மா புக் மார்க் மாதிரி. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து ஷார்ப்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொலைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் வந்து ரெண்டு ஷார்ப்னர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டபுள் சைட் டேப் ஒன்று, அப்புறம் வந்து நார்மல் டேப் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து புஷ்அப் பின். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ஜ்லலாம் வந்து அழகாக குத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டு. அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு கோடு போகிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்கெச்சஸ்லாம் நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம அழகாக டிசைன் போட்டுக்கிறதுக்காக இந்த ஸ்கெச்சஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா ஹைலைட்டர்ஸ் வச்சுருக்கேன், ரெண்டு சிசர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அது வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு குட்டி ஐடியா வந்துச்சு மணி பிளான்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு மணி பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த மஸ்கிட்டோஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படின்றதுனால வந்து நான் பிளாஸ்டிக் பிளான்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த குட்டி லோட்டஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ பிங்க் கலர் என்னோடய இன்ஸ்பிரேஷன்னால அதை வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெஃபிகால் இருக்குது. ஸோ இது வந்து உட் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுருக்கேன். நம்ம வந்து டப்பா டப்பாவாக வந்து கம்மு வாங்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக தின்றும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து வாட்டர், இது யார் வச்சாங்கன்னு உண்மையாகவே தெரியல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா குடிச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உள்ள இந்த குட்டி ட்ரா வந்து நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து லேபிள் ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. நம்ம புதுசாக வந்து புக்கெல்லாம் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டோம் அப்படின்னா அழகாக ஒட்டிக்கிறதுக்காக, இதில் வேறு ஒன்றுமே இருக்காது. சாமி படம் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து இதாவது கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த குட்டி நோட்ஸ் மாதிரி நான் வந்து பேப்பரில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எதாவது ஹோம்ஒர்க் வந்து நோட் பண்ணிக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு இங்க் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்க் அடிக்கடி தீந்து போயிடுது. ஸோ அதனால் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து கூடவே இங்க் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின். ஸோ பஞ்சிங் மிஷின் எனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து எப்பயாவது ரேராக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ட்ராயிங்ஸ்லாம் கூட பின் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, த்ரெட் போட்டு டைப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் வித் டஸ்டர். இதுவுமே நாங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினோம். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து
ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டடி டைமு. ஸோ ஸ்டடி டைம் வந்து 6:30 செவன் 15 அதுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சாக் பீஸில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சோஷியல் எக்ஸாம் ஸ்டடி, இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டடி, நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுப்பேன். ஸோ நம்ம முடிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிக் அப் இல்லைனா ராங் போட்டு வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுறதுக்கு உண்மையாலுமே எனக்கு விருப்பமே இல்லை. பிகாஸ் வந்து அவ்வளோ கசம் முசன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ வந்து பயந்து ஓடிடுங்க கண்டிப்பாக. ஸோ இருந்தாலும் வந்து காட்டுறேன். ஓ மை காட். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ட்ராவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்றாவியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டடி டேபிள். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ஐடியா. ஸோ இது வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து வாட்ச் கட்டிகிட்டு போவேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹுக் மாதிரி மாட்டி விட்டுட்டு, ஸோ அதை வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வந்துட்டு நம்ம இதை ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா வாட்சை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு நம்ம ஜம்னு வாட்சை கிளாக் பார்த்த மாதிரி இருக்கும், டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோதான். ஸோ நான் வந்து இங்கே பர்பிள் கலரில் ஒரு குட்டியாக மை ஸ்டடி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட்டு நான் சும்மா வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்பீச் காம்படிஷனில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸாகவுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை வந்து வாய்ஸ் கொடுக்கும் போதாக இருக்கட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற ஃபீலே தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்டடி டேபிளில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுடைய ஹாப்பினஸ் இந்த வீடியோ பற்றினா கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.